பிரசாதமா, இந்த சாம்பலை கொண்டு போய் பாத்திரம் தேடி, அதுல இருக்கிற அழுக்காவது போகும். ஆமாப்பா, பாத்திரம் தேய்ச்சாலும் அழுக்கு போகும், உடம்புல பூசிக்கிட்டாலும் அழுக்கு போகும். அது வெளி அழுக்கு, இது உள்ள அழுக்கு. பெரியவரே, இப்படி தத்துவம் பேசி பேசித்தான் ஊரையை கெடுக்கிறீங்க. இந்த ஹோமத்தால உங்களுக்கு வரவு, எங்களுக்கு செலவு, வேற என்னையா உறுப்பு அணக்க போகுது? முதல்ல இந்த ஹோமத்தை அணைச்சிட்டுதான் உங்க கூட பேச்சே நகரி. தெய்வத்தை தூஷிக்காதீங்க, எத்தனை தடவை சொன்னேன் கண்ணீரிலே? என்ன சொல்றது? என்ன ஆயிற்று? குழந்தைய பாம்பு கடித்து விட்டவர். கண்ணா, 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 பயப்படாதே சாவித்திரி, நான் போய் விஷக்கடி வைத்து அழைத்து வருகிறேன். நெல்லுங்கள், நீங்கள் செய்த பாவத்தின் பலனை பார்த்தீர்களா? சாவித்திரி, என் பாவம் என்னைத்தானே தண்டிக்க வேண்டும். இதைவிட தண்டனை வேண்டுமா உங்களுக்கு? கோவிலை எடுத்த கைகளுக்கு தண்டனை என்ன என்று கேட்டீர்களே. கொள்ளி வைக்க வேண்டிய பிள்ளையை அள்ளிக்கொண்டு போக போகிறான் ஆண்டவன். சாவித்திரி, விஷத்தை இறக்கினால் குழந்தை பழைத்து விடுவான் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் சொல்லி விஷக்கடி வைத்து அழைத்து வருகிறேன். தர்மசாஸ்தாவே, நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீதான் எனக்கு எல்லாம், உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை. Thank you.
நம்பக்கூடிய ஒரு திருப்பம் வாழ்க்கையில் வந்துதான் தீரும் அம்மா. வைத்தியரே, சாவித்திரி ஜெயித்தாள், நான் தோற்றுவிட்டேன். சத்தியம் ஜெயித்தது, அசத்தியம் தோற்றது என்று சொல்லுங்கள். நான் வெறும் விஷக்கடி வைத்தியன் அம்மா. தர்மசாஸ்தா வைத்தியருக்கெல்லாம் மகா வைத்தியர். அவரை நம்பினால் விஷக்கடி என்ன, விதியின் கடியிலிருந்தே நாம் தப்பி விடலாம். நம்பிக்கைதான் அம்மா தெய்வம். அந்த நம்பிக்கை சிலருக்கு இயல்பாகவே இருக்கிறது, சிலருக்கு அனுபவத்தால் வருகிறது. ஆம் வைத்தியரி, அந்த அனுபவம் எனக்கு கிடைத்து விட்டது. சாஸ்தா சாஸ்வதமானவர், சத்தியமானவர். கோயில் எடுத்த கைகள கும்பிடுகிறது. ஆம், இனி கும்பிட்டுக் கொண்டே இருக்கும். சாஸ்தாவே, நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் வழி தவறி ஒரு காட்டுக்குள் செல்கிறீர்கள். திடீரென்று ஒரு காட்டு யானை வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நான் ஓடி போவேன், நானும் ஓடி போவேன். நீங்கள் எல்லோரும் பயந்து ஓடுவீர்கள் இல்லையா? இல்லை, யானையின் மேல் ஏறி வருவேன். புத்திசாலி. சரி, அடுத்தபடி இன்னொரு கேள்வி. உங்களுக்கெல்லாம் தாகம் எடுக்கிறது தண்ணீர் வேண்டும். எங்கேயும் தண்ணீர் கிடைக்கவில்லை. அப்போது ஒரு தீண்டாதவன் வருகிறான். அவன் கையில் தண்ணீர் இருக்கிறது. குழந்தைகள் கேட்டால் அவன் தருவான். நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவன் தொட்டதை குடிக்க மாட்டோம், நானும் குடிக்க மாட்டேன். யாரும் அவன் கையால் தண்ணீர் குடிக்க மாட்டீர்களா? நான் குடிப்பேன். தீண்டாதவன் கொடுத்தால் குடிக்கலாமோ? அவனும் மனிதன் தானே குரு, மனிதர் எல்லாம் ஒன்றுதான். இனி இன்னொரு கேள்வி உன்னிடம் கேட்கிறேன். வழியில் யாரோ ஒருவன் சாகும் தருவாயில் இருக்கிறான். அவனுக்காக வேண்டி நீ என்ன செய்வாய்? வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட சொல்லுவேன். மணிகண்டா, நீ என்ன செய்வாய்? கொஞ்சம் தண்ணீர் கொடுப்பேன், பிறகு அவன் காதில் கடவுள் பெயரை சொல்லுவேன். குழந்தாய் மணிகண்டா, இந்த வயதில் யாருக்கும் வராத பக்குவம் உனக்கு வந்திருக்கிறதே. லட்சுமி, இத்தனை நாளும் நீயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச